மன்னாரி என்ன சவுண்ட்னு போய் பாறா சரி वीडियो कॉल पाते थे इंदर अड़ मज़ा आ रखनो दे दे येन्ना डा कौन फील पना था वाह अंदर पकों भी पाकला वाह दे अंदर पुण्य चेयर नगती ये तो पन्नी किटर का विली ले आरा दिरपांगलो ये तो कपड़े बन रहा ने तेरी ला राजेश ये तो किन्तु पुण्य परी पन्नू ने तेरी ला नहीं इल्ली आ रहा था पापा इल्ला माय करना डे अब वंदर कांडा उन्ना अदनाल दां चेरला नाउती सत्तम गुड़ करने ने किरा अब उल्ला वंदा वोरे पोड़ दां येड़गड़ा कटे येड़ा वंगड़ा நீ பண்றத பண்ணு சத்தம் கேட்டு அவன் உள்ள வருவான் ஒரே போடு ஆல் க்ளோஸ் வரோ வரோ வரு டே விஸ்வா ஆ इन्ना माय करना अंकित तो डोर मारी रखे बे बा ना मध्य वरिया उल्ल पों मुड़ी दान पाकला सरी बा बा यो विश्वा प्लीज विश्वा उल्ल वंद माटी का द उल्ल कौन ने पोटर आंगे विश्वा इगेर तो पोइड रा प्लीज டேய் வெளிய கதவு பூட்டி இருக்கு இருந்து டவுட் வந்து ஒருவேளை அவன் உள்ள வந்துட்டானா போட்ற வேண்டியதான் அவன் உள்ள வராம போயிட்டானா அவன் விதி இன்னும் முடியல நினைச்சுக்க வேண்டியதா என்னடா சொல்றீங்க சரி வரவனுக்கு விதி முடிஞ்சிருச்சா இல்லையாங்கறத அவன் உள்ள வரத வெச்சு தெரிஞ்சுக்கலாம் केदु आगे कुड़ा दे दीदी दाव ने कहा पत्नो कदम वो पूटी रख माया करना उल्ल यार उल्ल ना निकला कपारा इंदर तले रख रहे थे को बाई पे कड़े आते ना माय अंदर पक्का वैर दादू गुड़न रखा भाई पाकला वाह विश्वा ले अब आप पोईट अंडा सर ले पंगड़ा இன்னும் விதி முடியல போல இருக்கு உள்ள வராமலே போய்ட்டான்
ஏய் வாங்கடா சின்னா நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுறோம் நீ பாத்துக்கோ சரிக்கா லக்ஷ்மி போலாமா போலாம் கார்ல ஏறு ஜாக்கிரதை சின்னா அக்கா என்ன லக்ஷ்மி அக்கா ஹாஸ்பிடல்ல டாக்டர் என் விரலுக்கு கட்டு போடும் போது நம்ம போற கோவிலுக்கு ஒரு விசேஷம் இருக்குன்னு சொன்னியே அது என்னக்கா அது ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி அந்த கோயில்ல வேண்டுதல் மரம்னு ஒண்ணு இருக்கு அதுல நம்ம வேண்டுதல் என்னமோ அதை எழுதி மாலையா போட்டா என்ன எழுதி இருக்குமோ அது நடக்கும் நிஜமாவாக்கா ஆமா லக்ஷ்மி அக்கா அப்படினா பரிகாரத்தை முடிச்சிட்டு ஏன் பெரியோ விஸ்வமாமா பெரியோ எழுதி மாலையா கோத்து அந்த வேண்டுதல் மரத்துல கட்டிடவா நீயே உன் கைப்பட எழுதி மரத்துல கட்டு அதுக்கு அப்புறம் உன்னையும் விஸ்வாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது நானா ஆமா ஏன் ஏ வரல்ல தான் அடிபட்டிருக்கே என்னால எப்படிக்கா எழுத முடியும் சரி விடு கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க யாராவது ஒருத்தர் எழுத சொல்லி மாலையா கட்டி கொடுக்க சொல்றேன் அக்கா அங்க யாருமே கிடைக்கலனா என்ன பண்றது உள்ள தான் நம்ம ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் எழுதி மாலையா கட்டி தந்துற சொல்லுவோம் என்னக்கா குடோன் ஃபுல்லா ஆளை வச்சிட்டு இவ்ளோ யோசிக்கிற வாக்கா அக்கா நம்ம வக்கீல் கால் பண்றாருக்கா என்னன்னு பேசு சொல்லுங்க சார் அக்கா சீக்கிரம் வாக்கா சரி வா டேய் இங்க வாங்கடா டேய் வாங்கடா நாகா சொல்லுகா யாராவது ஒருத்தர் சின்ன சின்ன பேப்பர்ல விஸ்வா லக்ஷ்மின்னு எழுதி மாலையா கட்டி கொடுங்க எழுத தெரியுமா டேய் அது தெரிஞ்சா நான் ஏன்டா அடியாளா இருக்க போறேன் அப்ப அவனுக்கு டேய் எழுத படிக்க தெரியாதனால தான் அவன் மன்னாரு இப்ப யாருக்கு தானே எழுத தெரியும் யாருக்கும் தெரியாது ஏய் என்ன முழிச்சிட்டு நிக்கிறீங்க போய் எழுதுங்க அக்கா மூர்த்திய போட்ட கேஸ்ல நேர்ல பார்த்த சாட்சி மொரண்டு பிடிக்கிறானா வக்கீல் என்ன பண்றதுன்னு கேக்குறாருக்கா மொரண்டு பிடிச்சானா பணத்தை சேர்த்து குடுக்கறேன்னு சொல்ல சொல்லு இல்லனா நீ போய் ஆளை தூக்குடா சரிக்கா வக்கீல்ட டீல் பேச சொல்றேன் இல்லனா நானே தூக்கிறேன்க்கா சின்ன லாயர் லைன்ல இருக்காரா ஆமாக்கா குடு டேய் என்னடா இன்னும் நிக்கிறீங்க போங்க போய் பேர் எழுதுங்க போங்க சரிக்கா சரிக்கா ஏய் எங்க போறீங்க இங்க எழுதுங்க டேய் நான் பாரா இல்லையே அது ஒரு பிரச்சனையா இருங்க வேலைய விட்டு தூக்கிடுவாங்கடா இப்ப என்னடா பண்றது சரி சமாளிப்போம் ஆமா பொண்ணுங்கெல்லாம் மேக்கப் சாமான் தானே பேக்ல வச்சிருப்பாங்க நீங்க என்ன பேனா பேக்ல வச்சிருக்கீங்க பெரிய படிப்பாளியோ என்கிட்ட யாராவது சீண்டுனா
அப்படியே குத்து கொலை பண்ண வச்சிருக்கேன். அவங்க குத்தி கொலை பண்ணிட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன சிரிக்கிற? அவங்களுக்கு நம்மள மாதிரி எழுத படிக்க தெரியாது போலடா. அதனாலதான் நம்மள மாதிரி ஆளுகளை எழுத சொல்லி பேனா வச்சிருக்காங்க. நாம என்ன வேணா எழுதி கொடுக்கலாம்டா. அப்படிங்கிற பேனா வாங்க சொல்லு. பேனா வாங்கடா. கழுத்துல இறக்கலாம்னு இறக்கிடுவாங்க. இப்ப என்ன பண்றது தெரியலையே. என்ன யோசிக்கிற? இப்ப எழுதுறியா இல்லையா? இந்த இப்ப எழுதுறேன். எழுது போ. என்னடா பண்ணாரு? குடு. ஏய், எங்க போற? இல்ல, எனக்கு கூட்டத்துல எழுத வராது. தனியா போய் எழுதி கொண்டு வரேன். சரி போ. நாங்க உன்னை அடைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் மனசுல வச்சுக்காம எப்படியாவது என்ன காப்பாத்துமா? நான் உன்னை காப்பாத்தணுமா? ஆமாமா, சின்ன பேப்பரு, அதுல ரெண்டு பேரை எழுதி தரலனா கோபத்துல என்ன ஏதாவது பண்ணிருவாமா? எழுதி குடுமா, உனக்கு புண்ணியமா போகும். என்னமா யோசிக்கிற? ரெண்டே ரெண்டு பேர் தான், எழுதி குடுமா. சரி குடுங்க. இருமா, இரு 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 இரு. விஸ்வா லட்சுமின்னு எழுதுமா? விஸ்வா லட்சுமியா? ஆமாமா. என்னமா யோசிக்கிற? உனக்கு எழுத தெரியாதா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன எழுதுமா? சரி. அம்மா பாத்துமா, தப்பு இல்லாம எழுதுமா. அந்த லட்சுமிக்கு படிக்க தெரியும், தப்பா இருந்தா என்ன கொன்னுருவா. அதான் அவளுக்கு படிக்க தெரியும்ல, அப்புறம் என்ன, அவளே எழுதிக்க மாட்டாளா? அவ கையில அடிபட்டு இருக்குமா? கேள்வி மேல கேள்வி கேட்காம
எழுதி கொடுமா. அம்மா, எதுக்கு பேப்பர்ல பேர் எழுத சொன்னா? தெரியலமா, நான் வேணா கேட்டுட்டு சொல்லட்டுமா? எழுதி கொடுமா. நன்றிமா. இந்த லக்ஷ்மி பரிகாரம் பண்றதுக்காக ஆளை வச்சு என்ன கடத்தி டவுட் வரக்கூடாதுன்னு நான் புடிச்சு கொடுத்த அக்யூஸ்டோட அக்கான்னு ஒரு ஆளை வச்சு பிளே பண்றியா? நீ என்ன பிளே பண்ணாலும் கடைசியில உண்மை வெளியே வந்துருச்சு பார்த்தல. இருடி, உன்னை வச்சுக்கிறேன். என்னடா இன்னும் மன்னார காணோம்? ஒருவேளை எழுதிருவானோ? இல்லடா, அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாத, எப்படி எழுதுவான்? நூத்தியெட்டு சீட்லயா? ஆமா, மாலையா கட்டணும்ல? ஆமா, எதுக்குமா மாலை? அதுவா? அது வந்து நாங்க பரிகாரம் பண்ண போற கோவில்ல வேண்டுதல் மரம்னு ஒண்ணு இருக்கு, அதுல என் பேரையும் என் மாமா பேரையும் எழுதி மாலையா போட்டோம்னா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்குதான். ஓஹோ, பரிகாரம் பண்றேன்னு பிளான் பண்ணதும் இல்லாம வேண்டுதல் மரத்துல உன்னோட ஆசைய மாலையா கட்ட போறியா? இருடி, எப்படியும் ஆளு என்கிட்ட தானே எழுதி வாங்க வருவான். உன் வேண்டுதலை எப்படி மாத்தி விடுறேன்னு பாரு.